ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நியூரோபியான் ஃபுட் இந்த மருந்து இன்ஜெக்ஷனா இருந்தாலும் சரி இல்ல டேப்லெட்டா இருந்தாலும் சரி, இது நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன மாதிரியான பயன்களை பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு தருது, எதுக்காக இது வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க, இந்த மருந்து எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள போய் இது எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்துனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுது, சைட் எஃபெக்ட் எல்லாம் என்ன மாதிரியான ஏற்படுத்தான வாய்ப்புகள் இருக்கு, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இந்த மருந்து எப்போ எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பத்தி இந்த வீடியோ நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து வாயில ஏற்படக்கூடிய புண்ணு மற்றும் விட்டமின்ஸ் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. முக்கியமா சொல்லணும்னா விட்டமின் பி குறைபாடு, விட்டமின் B1 குறைபாடு, விட்டமின் B3 குறைபாடு, விட்டமின் B12 குறைபாடு, இவைனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. இந்த மருந்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த மருந்துல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மண்டு மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து உடம்புல தேவையான அளவுக்கு அப்சர்ப் ஆகுறதுனால அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. இந்த மருந்து நம்மளுடைய ஊட்டச்சத்து குறைபாடை வந்து சரி செய்ய வந்து பயன்படுத்துறாங்க டாக்டர்ஸ். அதனால நம்ம உடம்புல என்ன மாதிரி நன்மை கிடைக்குது அப்படின்னா, முடி உதிர்வு பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகும், ஸ்கின் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், Type 2 டயபிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, முக்கியமாக நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டு அதனால் வலியில் இருக்கிறவங்க, ரத்த சோகை மற்றும் வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க, விட்டமின்ஸ் குறைபாடுனால வந்துட்டு பலவீனமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுக்கும்போது அவங்க நல்லா ஆக்டிவாக அந்த வலியிலிருந்து வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து உதவி செய்யுது. அடுத்து இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, கிட்னி லிவர் மற்றும் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் இந்த மருந்து எடுத்துக்கணும். நீங்களாம் இந்த மருந்தை வந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட் என்னென்ன ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிஞ்சால் உங்கள் டாக்டர் கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிகாஸ் விட்டமின்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தான் எடுக்கணும், அதுக்கு அளவு மீறி எடுக்கும்போது சில சைட் எஃபெக்ட் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். உங்க டாக்டர் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதனால என்ன பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.